நண்பா, டிஆர்பி டெட் லேட்டஸ்ட் செய்திகள். ஜனவரி 28 வெளியான தகவல், பிப்ரவரி 3 முதல் டெட் 2ஆம் தாள் தேர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிப்பு. ஆசிரியர் தேர்வு தேர்வு டெட் 2ஆம் தாள் தேர்வுக்கான அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இத்தேர்வு பிப்ரவரி 3 முதல் 14ஆம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறவுள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து வித பள்ளிகளிலும் ஆசிரியர் பணியில் சேர தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த டெட் தேர்வு 2 தாள்களை கொண்டது. முதல் தாளில் தேர்ச்சி பெறுபவர்கள் இடைநிலை ஆசிரியராகவும், 2ஆம் தாளில் தேர்ச்சி அடைபவர்கள் பட்டதாரி ஆசிரியராகவும் பணிபுரியலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் டெட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி 2022ஆம் ஆண்டுக்கான டெட் முதல் தாள் தேர்வு கடந்த அக்டோபர் 16 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 1,53,023 பேர் எழுதினர். அதன் முடிவுகள் டிசம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அதில் 21,543 பேர் 14% மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். அதைத் தொடர்ந்து டெட் 2ஆம் தாள் தேர்வு எழுத 4,01,886 பேர் விண்ணப்பித்தனர். அவர்களுக்கான தேர்வு ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 12 வரை நடத்தப்படும் என்று டிஆர்பி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு தேதியில் தற்போது மாற்றம் செய்து இருப்பதாக புதிய கால அட்டவணையை டிஆர்பி வெளியிட்டுள்ளது. அதன்படி டெட் 2ஆம் தாள் தேர்வு பிப்ரவரி 3 முதல் 14ஆம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறவுள்ளது. தேர்வு கூட நுழைவுச்சீட்டு, இது தவிர தேர்வுகளுக்கான முதல் கட்ட தேர்வு கூட நுழைவுச்சீட்டுகளும் தற்போது வெளியாகியுள்ளன. அவற்றை தேர்வர்கள் trb.tn.nic.in என்ற வலைதளத்தில் சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முதல்கட்ட நுழைவுச்சீட்டில் தேர்வு மையம் அமைந்துள்ள மாவட்டம் இடம்பெற்றிருக்கும். தொடர்ந்து தேர்வுக்கு 3 நாள்களுக்கு முன்பு வெளியாகும் 2வது கட்ட நுழைவுச்சீட்டில் தேர்வு மையத்தின் முழு விவரமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். 30 பேர் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. இதற்கிடையே டெட் 2ஆம் தாள் தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களில் முந்தைய தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டதால் 10 பேர் உள்பட 30 பட்டதாரிகள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதைப்போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.